அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 1, அதாவது ஏப்ரல் ஃபுல், முட்டாள்கள் தினம். சின்ன வயசுலேருந்து இந்த நாளை வந்து ரொம்ப வேடிக்கையாக ஜாலியாக கொண்டாடுற நாள். முன்னாடி நாள் தூங்கும் பொழுது நாளைக்கு காலையில் ஏப்ரல் 1, யாரையும் யாருக்கிட்டையும் நம்ம ஏமாறக்கூடாது, ஆனால் நம்ம யாரையாவது ஏமாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப இருக்கும் நமக்குள்ள. இதே நாங்கள் ஜாலியாக இந்த நாளை கொண்டாடுவோம், நீங்களும் கொண்டாடியிருப்பீங்க. ஆனால் இந்த நாளுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா இன்னும் அந்த ஏப்ரல் 1 தான் எல்லாருமே யாரையாவது ஏமாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஏமாறாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் 365 நாளும் நான் யாரையாவது ஏமாற்றிக்கிட்டே இருப்பேன். அதே போல் நான் யாருக்கிட்டையும் ஏமாறாமல் இருப்பேன். இது என்னுடைய வாழ்க்கையாகவே அமைஞ்சிடுச்சு. இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த சாபக்கேடா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் அந்த சுவாரஸ்யமான அனுபவங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினத்தில் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இன்னொருவரை ஏமாற்றுவது, எப்படி மற்றவர்களிட்டிருந்து ஏமாறாமல் நம்மை தற்காத்து கொள்வது. இதுதான், இது ஒரு 10 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இது ஒரு மிகப்பெரிய டெக்னிக். இந்த டெக்னிக்கை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஃபீஸும் எனக்கு கொடுக்க வேணாம். ஸோ உங்களுக்கு நான் இது ஃப்ரீ ட்ரைனிங் தான், அதனால் நீங்கள் முழுசாக இதை பார்த்தீங்கனாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு என் மேலே தனிப்பட்ட முறையில் ஒரு ஐயப்பாடு. அந்த சாமியார்கிட்ட போனீங்கன்னா உங்களை நல்லா ஏமாற்றிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோட இன்னொரு பக்கத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க உங்ககிட்ட, ஏன்னா என்னை அவங்களால ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறத அவங்களால சொல்ல மாட்டாங்க. பட் அந்த விஷயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ட்ரைனிங்காகவே கொடுக்க போகிறேன். ஏன்னா இதை நீங்களும் கற்றுக்கணும். ஏன்னா நான் எல்லாரையும் ஏமாற்ற கற்றுக்கிட்டேன், அதே போல் யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாதுங்கிறதையும் கற்றுக்கிட்டேன். ஸோ யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் ஏமாத்துறது தீய பழக்கம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இது ரெண்டுமே இங்கே இல்லை. முதல்ல அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிற பயிற்சி, எப்படி இன்னொருவரை ஏமாற்றுவது, எப்படி ஏமாறாமல் இருப்பது, இதுதான். ஸோ முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த உலகத்திலேயே மனிதர்கள் உயர்ந்த உயிரினம். மனிதர்கள் கீழே தான் எல்லா விலங்குகளும். அதனால் நான் விலங்குகளை வந்து விட்டுறேன். விலங்குகளை ஏமாத்துறது, விலங்குகள்கிட்ட ஏமாறுறதுங்கிற விஷயத்தை நான் விட்டுட்டு நான் முழுசாக மனிதர்களுக்குள்ளே வந்துடுறேன். மனிதன் தான் உயர்ந்த உயிரினம். மனிதனுக்கு மேலே ஒரு உயிரினம் இதுவரைக்கும் இல்லை. அப்போ இந்த மனித இனத்தை எப்படி ஏமாற்றுவது, இந்த மனித இனத்திடமிருந்து எப்படி நம்மை ஏமாறாமல் தற்காத்துக் கொள்வது அப்படிங்கிறதான் இந்த எக்ஸ்க்ளூசிவான இந்த பயிற்சி. முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த பயிற்சிக்கு நூதனமாக உங்ககிட்ட எந்த கட்டணமும் கிடையாது. நீங்கள் தைரியமாக ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்க்கலாம், அச்சம் வேணாம். கண்டிப்பாக நான் உங்களை இந்த வீடியோ மூலிமா உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏமாற்றம், ஏமாறுவது, ஏமாற்றாமல் இருப்பது. இந்த விஷயத்துக்கு உண்டான ஒரு கிளாரிட்டியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த உலகத்தில் மொத்தமே மனிதர்கள், அந்த மனிதர்களை ஏமாற்றுவதற்கு 3 விதமான பிரிவுகள் இருக்குது. இந்த 3 பேர்கிட்ட தான் ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயமே ஏமாறும். அந்த 3 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 என்ன மாதிரி சாமியார்கள். சாமியார்கள்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்ததாக ஆகணும், உங்கள் தலையெழுத்தது, அதை மாற்ற முடியாதுங்களால். அதே போல் அரசியல்வாதிகள், அதாவது இந்த நாட்டினுடைய தலைவர்கள், அரசியல் கட்சிகளை துவங்கியிருக்கிற தலைவர்கள், அவங்கக்கிட்டையும் கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்துதான் ஆகணும், உங்கள் தலையெழுத்து, அதை உங்களால் மாற்ற முடியாது. அதே போல் சினிமா நடிகர்கள், சினிமா நடிகர்கள் அப்படின்னா சினிமா ஊடகங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இவங்கக்கிட்டையும் கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்துதான் ஆகணும், மாற்று வழி கிடையாது, இது உங்களுடைய தலையெழுத்து. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த மனித சமுதாயத்தை இந்த 3 பேர் ஏமாற்றுவாங்க. ஆன்மீகவாதிகள் ஏமாற்றுவாங்க, அரசியல்வாதிகள் ஏமாற்றுவாங்க, ஊடகம், சினிமா துறை, நடிகர்கள் உங்களை ஏமாற்றுவாங்க. அப்போ இப்போ நம்ம மனிதர்களாக இருந்து நம்ம தற்காத்துக் கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது இந்த 3 துறை தான். ஆன்மீகவாதிகிட்டது ஏமாறக்கூடாது, அரசியல்வாதிகிட்டது ஏமாறக்கூடாது, ஊடகம் சினிமாக்காரங்கிட்டது ஏமாறக்கூடாது. இது 3 ஏமாற்றுக்காரர்கிட்ட உங்களை தற்காத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஏமாற மாட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது வந்து எப்படி ஏமாறாமல் இருப்பது அப்படிங்கிறது. ஏன்னா ஏமாறுபவர்கள் ஏமாறாமல் இருப்பது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏமாற்றுகிறார்கள்ல,
அவங்க ஏமாற்றாமல் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரி நீங்கள் முடிவு பண்ணீங்க, உங்களில் நிறைய பேர் ஏமாறுபவர்களாக இருக்கலாம், அதாவது ஏமாளிகளாக இருக்கலாம், நிறைய பேர் ஏமாற்றுபவர்களாக இருக்கலாம். இந்த பயிற்சி ரெண்டு பேருக்குமே பொருந்தும், அதாவது ஏமாறுபவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த பயிற்சி பயன்படும், ஏமாற்றுபவர்களுக்கும் இந்த பயிற்சி பயன்படும். இன்னும் துரிதமாக நுணுக்கமாக ஏமாற்ற நீங்கள் கற்றுக்கலாம். ஆகையினால இந்த வீடியோவை முழுமையாக கவனமாக கேளுங்க. முதலில் நான் கற்றுக் கொடுக்க போவது ஏமாறுபவர்களுக்கு. ஸோ ஏமாறுபவர்களுக்கு மூன்று விதத்தில் ஏமாற்றுபவர்கள் வருவார்கள். ஒன்று ஆன்மீகவாதி, இன்னொரு அரசியல்வாதி, இன்னொன்று சினிமாக்கார். இந்த மூணு பேரும் எப்படி உங்களை ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கிறேன். முதல்ல எங்ககிட்ட இருந்து எங்கள் துறையிலிருந்து ஆரம்பிப்போம். ஆன்மீகவாதி, ஆன்மீகவாதியினுடைய இலக்கு என்னென்னா, நீ மனுஷன்ப்பா, நீ இறைவனை அடையணும், இறைவனை அடைஞ்சிட்டுனா உன்னால் கண்டிப்பாக எல்லா விதமான வரங்களையும் நீ பெற முடியும், உன்னுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம், ஆகையினால நீ இறைவனை அடையணும் அப்படின்னு சொல்லி ஆன்மீகவாதிகள் உங்களை ஏமாற்றுறதுக்கு தயாராவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இறைவனை அடைவது எப்படி, இறைவனை அருளை பெறுவது எப்படி, இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறது எப்படி அப்படின்னு உங்களை நீங்கள் தயார்படுத்திங்க, அதாவது ஏமாறுறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிங்க. அப்படி தயார்படுத்திக்கும் பொழுது இப்போது உங்களை இறைவனை அடையிறதுக்கு கூப்பிட்டவன் என்ன பண்ணுவான், ரெண்டாக பிரிச்சுருவான் உங்களை. முதல்ல உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்பான். இப்போது நீங்கள் இறைவனை அடையிறது அப்படிங்கிற நிலையை கடந்து இப்போ எங்கே வந்துட்டீங்க அப்படின்னா, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஆய்வுக்கு உங்களை முதல்ல தயார்படுத்துவோம். இப்போ ஒரு சாரார், இந்த ஆன்மீகவாதிகளில் ஒரு சாரார் என்ன பண்ணுவான், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் தனியாக இருப்பான், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தனியாக இருப்பான். ரெண்டு குரூப் இருக்கு, ரெண்டுமே ஆன்மீகம் தான். கடவுள் நம்பிக்கை இருக்கு, நான் கடவுளை நம்புகிறேன், கடவுள் இருக்கிறார், இந்த உலகத்தையே அவர் தான் படைத்தார், உலகத்தையே அவர் தான் இயக்குனார் அப்படின்னு நீ நம்பிட்ட அப்படின்னா, நீ கடவுள் நம்பிக்கை உள்ளவன், கடவுள்லாம் ஒன்றுமே கிடையாது, நம்ம உழைச்சி நம்ம தான் சாப்பிட்றோம், இதுலேருந்து கடவுள் வந்தார் அப்படின்னு கொஞ்சம் பகுத்தறிவோடு அறிவாளியாக புத்திசாலித்தனமாக சிந்திக்கிறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கும் நீங்கள் போகலாம். ரெண்டுமே உங்களுடைய ஆப்ஷன் தான். இப்போது நீங்கள் கடவுள் இருக்கார் அப்படின்னு நம்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற துறை ஆன்மீகத்தில் வேதாந்தம், அங்கே பக்தி, பூஜை, வழிபாடு, புனஸ்காரம், மந்திரம் அப்படிங்கிற பல மூட நம்பிக்கைகளை, பல இறைவனுடைய அற்புதங்களை பற்றின கதைகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி உன்னை ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு உன்னை கொண்டு போயிடும். அதுக்கு பேர் வேதாந்தம் அப்படின்னு ஒரு துறை ஆன்மீகத்தில் இருக்கு. இதே நீ கொஞ்சம் சுயமாக சிந்திக்கிறவனாக இருந்து ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக நிரூபணாக தான் நான் நம்புவேன், கடவுள் இருக்காருன்னா என் கண்ணில் காட்டு, இல்லைனா நான் நீ சொல்கிறதெல்லாம் மூட பழக்கங்களை நான் நம்பிக்க மாட்டேன், இந்த கல்லுக்கு துணி சுற்றி கும்பிட்றது, எங்கேயோ இருக்கிற கடவுள் கல்லில் இருக்கிறாருன்னு சொல்கிறது, இந்த கட்டுக்கு அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ரொம்ப நீ பிரில்லியண்ட்டாக இருக்கிறதா நீ நினச்சிக்கிட்டு கடவுள் இல்லைங்கிற பக்கம் போயிட்டே வச்சுங்க, அவன் என்ன பண்ணுவான், உனக்கு நான் கடவுளை மூட நம்பிக்கையில் பார்க்காதீங்க, அவங்கெல்லாம் முட்டாள்கள், கடவுளை வந்து நம்ம அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இப்போது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை சித்தாந்தம் என்கிற ஒரு குழு உங்களை ஏமாற்றும். ஸோ கடவுள் இருக்குன்னு நம்பினா உன்னை ஏமாத்துறதுக்கு ஆன்மீகத்தில் உருவாக்கப்பட்டது வேதாந்தம், நீ கடவுள் இல்லைன்னு நினச்சினா உன்னை ஏமாத்துறதுக்கு சித்தாந்தம். இந்த சித்தாந்தம் என்ன பண்ணுன்னா, கடவுள் வந்து வெளியில் கிடையாது, நமக்குள்ளதான் இருக்கிறாரு, அவர் யோகம், தியானம், மூச்சு பயிற்சி, இவ்வளோ கால அளவு இருக்குது, இவ்வளோ காற்று இருக்குது, இப்படி யோகாசனம் உட்காரணும், இந்த மந்திரங்களை சொன்னால் இந்த மந்திரம் உடலுக்குள்ளே இப்படி வேலை செய்யும், இப்படியே பலவிதமான யோகங்கள் இருக்குது, சூத்திரங்கள் இருக்குது, இது அப்படியே தத்துவமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை, கடவுள் என்பது புத்தி தான், அறிவு தான் கடவுள், எதையும் பகுத்து அறிந்து பார்க்குறது தான் கடவுள் தன்மை, அதனால் கடவுளை நீங்கள் வெளியில் தேடுறது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி, கடவுளில் நல்ல உள்ளங்களுக்குள்ள தான் கடவுள் குடியிருக்கிறாரு, நல்ல காரியங்களை செய்பவர்களுக்கு தான் கடவுள் குடியிருக்காருன்னா, உன் புத்தியை போட்டு சிந்திக்கிற மாதிரியே, பகுத்தறிவாளியாக உன்னை வச்சிருக்கிற மாதிரியே கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பான், உன்னை ஒரு தனி சித்தாந்தத்தில் வச்சு உன்னை ஏமாற்றிட்டு இருப்பான். ஸோ அப்போது கடவுள் இருக்குன்னு நம்மனால உன்னை ஏமாத்துறதுக்கு வேதாந்தம் இருக்குது, நீ கடவுள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டனாலும் உன்னை ஏமாத்துறதுக்கு சித்தாந்தம் ஒன்று இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டு குரூப்புமே உன்னை ஏமாற்ற தான் போகிறாங்க. ஆனால் மனிதன் இறைவனை அடைய வேண்டும் என்பது சத்தியம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது வேதாந்தத்தின் மூலமாகவும் முடியாது, சித்தாந்தத்தின் மூலமாகவும் முடியாது. அதாவது கடவுள் நம்பிக்கை இருந்தால் தான் இறைவனை அடைய முடியும்,
கடவுள் நம்பிக்கை இல்லைனா இறைவனை அடைய முடியும், ரெண்டுமே தப்பு. நீ கடவுளை அடைய வேண்டும், இது ஒரு இலக்கு. இதற்கு நீ பின்பற்ற வேண்டியது வேதாந்தத்தையும் நம்பக்கூடாது, சித்தாந்தத்தையும் நம்பக்கூடாது. நீ நம்ப வேண்டியது இறைவனை மட்டுமே. இறைவன் இருக்கிறார், இருக்கிறார்னா நீ வேதாந்தத்தை நம்புன்னு போகாத. இறைவன் இல்லை, நீ சித்தாந்தத்தை நம்புன்னு போதாத. ஏன்னா நம்பிக்கையை நீ வேதாந்தத்தின் மேலும் சித்தாந்தத்தின் மேலும் வச்சுன்னா அதை உருவாக்கிய குருமார்கள் உன்னை ஏமாக்கி விடுவார்கள். அந்த குருமார்களுடைய சரீரத்தின் மீதும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மீதும் அவர்கள் மீதும் நீ நம்பிக்கை வச்சிருப்ப. அவர்கள் அழியும் பொழுது அந்த நம்பிக்கை, ஒட்டுமொத்த நம்பிக்கை சேர்ந்து அழிஞ்சு போயிடும். ஆனால் நீ இறைவனை அடையணும்னா நீ வைக்க வேண்டிய நம்பிக்கை நேரடியாக இறைவன் மேலே அல்லது ஊ மேலே. ஊ மேலே வச்சுனா அது தன்னம்பிக்கை, இறைவன் மேலே வச்சுனா அது கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை தன்னம்பிக்கை இரண்டுமே ஏமாற்றத்தில் போய் முடியாது. ஏன்னா உன்னை நீ நம்பின அப்படின்னாக்கா நீ இருக்கும் வரைக்கும் உன்னுடைய நம்பிக்கை உயிரோடு இருக்கும். கடவுள் மீது நம்பிக்கை வச்சுனா கடவுள் ஆதியிலிருந்து அந்த முறை உலகம் தோன்றியதிலிருந்து அழியும் முறை இருக்கிறார் அப்படின்னா அவனுடைய நம்பிக்கை அழியும், இந்த உலகம் அழியும் முறை இருக்கும். அப்போ நீ எங்கேயுமே ஏமாற்றப்பட மாட்டேன். ஆனால் ஒரு வேதாந்தத்தையோ அதை சார்ந்த குருமார்களையோ, ஒரு சித்தாந்தத்தையோ அதை சார்ந்த குருமார்களோ நீ நம்பினா கண்டிப்பாக நீ ஏமாற்றப்படுவேன். அப்போது ஆன்மீகவாதிகளிடமிருந்து நீ ஏமாறக்கூடாதுன்னா கடவுள் நம்பிக்கை இருக்குங்கிற பக்கமும் போகக்கூடாது, கடவுள் இல்லைங்கிற பக்கமும் போகக்கூடாது. நீ நம்ப வேண்டியது கடவுளை மட்டுமே. ஏக இறைவன் ஒருவன் உலகில் இருக்கிறார், அவர் உச்சியிலே தீபமாக இருக்கிறார், அவர்தான் நம்மை நினைவுருவமாக இயக்கி கொண்டிருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நீ நம்பும் பொழுது எந்த சாமியாராலேயோ உங்களை ஏமாற்ற முடியாது. போலியான மந்திரங்கள், போலியான ஜபதாபங்கள், உண்மையான ஜபதாபங்கள், உண்மையான என்ற உண்மை போலி என்பதே இங்கு கிடையாது. அப்போ போலி என்றது உங்களுக்கு இங்கு பயனற்றதாக போய்விடும். அப்போ வேதாந்தத்தில் உண்மையானவங்க யாரு, சித்தாந்தத்தில் உண்மையானவங்க யாரு, போலியானவங்க யாரு, ரெண்டுமே அது உண்மையாக இருந்தாலும் போலியாக இருந்தாலும் உங்களை ஏமாற்றுவதற்கு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் எந்த சாமியாரோட உங்களை ஏமாற்ற முடியாது. அப்போது என்கிட்ட நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டு போனது என்னென்னா, நான் வேதாந்தத்தின் ரீதியில் ஏதாவது இவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க, அது என் வேலை இல்லை. அதே சித்தாந்தத்தின் ரீதியில் நான் இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க, கிடையாது. என்னுடைய இலக்கெல்லாம் நீ உன்னை உச்சியில் இருக்கக்கூடிய கடவுளை அனுபூதியில் உணர்ந்து உன்னுடைய உலக கடமை நீ செய்யணும். இதை நான் வலியுறுத்தும் பொழுது அவர்கள் என்னை வைத்து ஏமாற்ற நினைத்தது நடக்காமல் போயிடும், என்னை நம்பி வந்ததும் நடக்காமல் போயிடும். அப்போ உடனே வெளியில் போயிட்டு அந்த சாமியாரை நம்பாதீங்க, அவர் ஏமாத்திடுவாருமா, அவன் ஏமாந்ததை சொல்ல மாட்டான், ஏமாத்திடுவார்னு சொல்லுவான். ரெண்டாவது, என்னை ஏமாத்த நினைச்சால அதுவும் அவங்ககிட்ட நடந்திருக்காது. அதனால் அந்த சாமியாரை என்னால் ஏமாற்ற முடியலன்னு சொல்ல மாட்டான், ஏமாந்துட்டேன்னு சொல்ல மாட்டான். ஸோ இதை நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இது ஆன்மீகத்திலே நீங்கள் ஏமாறாமல், ஒரு ஆன்மீகவாதியால் நீங்கள் ஏமாறாமல் நீங்கள் இறைவனை அடைவதற்கு பின்பற்ற வேண்டியது வேதாந்தமும் கிடையாது, சித்தாந்தமும் கிடையாது, நாதாந்தம். அந்த நாதாந்தம் என்பது உங்களுடைய உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தை மூக்கு வழியாக செல்லக்கூடிய காற்று அணையாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் உச்சியை உணர்ந்து உள்ளொளி பெருகி அனுபூதி தரிசனம் பெற்று இறைவனை உணர்ந்தால் மட்டுமே ஆன்மீகவாதிகளால் நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீர்கள் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ முதல்ல ஆன்மீகவாதியிடமிருந்து எப்படி நீங்கள் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அடுத்து இரண்டாவது, அரசியல்வாதிகள். இப்போ அரசியல்வாதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வார்டு மெம்பர்லேருந்து இந்த நாட்டினுடைய தலைவர், பாரத பிரதமர், உலக நாடுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் தலைவர்கள் இருக்குது. அந்த எல்லா நாட்டுகளுடைய அங்கமும் வகிக்கக்கூடிய ஒரு ஐக்கிய நாடுகள் சபை இருக்குது, அங்கேயும் தலைவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான அரசியல் மற்றும் ஆளுமையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அரசியல்வாதிகள் தான். ஸோ இப்போ இவங்க கிட்ட இருந்து ரெண்டாவது நம்ம ஏமாறாமல் இருக்கணும். இதற்கு நாம் என்ன பண்ணணும், அரசியல்வாதிகள் முதல்ல எப்படி ஏமாற்றுவாங்க, அதாவது எப்படி ஒரு ஆன்மீகவாதி உன்னை கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா வேதாந்தத்தின் வழியிலையும், கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா சித்தாந்தத்தின் வழியிலையும் உன்னை ஏமாற்றுவானோ, கடைசி வரைக்கும் உன்னை கடவுளை அடைய விடாமலே பாதுகாத்துட்டு உன்னை ஏமாத்திக்கிட்டே இருப்பான் ஒரு சாமியார் அப்படின்னா, அரசியல்வாதி உன்னை எப்படி ஏமாற்றுவான் அப்படின்னா, உனக்கு நிறைய வாக்குறுதிகளை கொடுப்பான், நம்பிக்கையை கொடுப்பான். நீ என்னை நம்பு, நான் உனக்கு நல்லது செய்வேன், உனக்கு இந்த சலுகை செய்வேன், உனக்கு இந்த மாதிரியான உதவிகள் செய்வேன், என்னை நம்பு, எனக்கு வாக்களி, என்னை வாக்களித்து என்னை நீ இந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுனா உனக்கு நான் நன்மை செய்வேன் அப்படின்னு உங்களை நம்ப வைத்து கண்டிப்பாக ஏமாற்றுவான். ஏனென்றால்
அவன் தான் அரசியல்வாதி. எப்படி ஆன்மீகவாதி கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உன்னை இறைவனிடம் அடைத்து செல்ல மாட்டானோ, அப்படி கடைசி வரைக்கும் ஒரு அரசியல்வாதி உன்னை அந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக, உன்னுடைய வறுமையை விரட்டுவதற்காக, உன்னை பாதுகாப்பதற்காக அவன் ஒரு நாளும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க மாட்டான். இதை நீங்கள் ஒரு வார்டு மெம்பர்லேருந்து பாரத பிரதமர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பதவியில் யார் வேணாலும் வரலாம். நான் பதவியில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். ஏன்னா எப்படியா இருந்தாலும் அந்த பதவிக்கு ஒரு ஆட்சி அரசியல் தெரிஞ்சவங்க தான் வர முடியும். அது பாரத பிரதமராக இருந்தாலும் அவர் ஒரு அரசியல்வாதிங்கிறது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ அரசியல்வாதிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக மக்களை கட்டாயம் ஏமாற்றி தான் ஆகணும். ஏன்னா அவர்களுக்கு அவர்களை நம்பி ஏமாற வேண்டும் என்பது நம்மளுடைய தலையெழுத்து. இல்லை நீ ஏமாறக்கூடாதுன்னா நீ பாரத பிரதமராக வரணும், அவ்வளோதான். வேற ஒன்று, நீ பாரத பிரதமராக வந்தாலும் கண்டிப்பாக இந்த மக்களை ஏமாற்றி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா அந்த பதவி அப்படி தான் இருக்கும், அதோடய தன்மை அதுதான். இப்போ இந்த இடத்துல நீ அரசியல்வாதி ஆகிட்டாலும் ஏமாற்றி தான் ஆகணும், இல்லை பாமரன மக்களாக இருந்தனா ஏமாந்து தான் ஆகணும். இதிலிருந்து விடைபெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் அரசியல்வாதிகிட்டருந்து ஏமாறக்கூடாது அப்படின்னா ஒரு விஷயத்தை அளவுகோல் எடுத்துக்கணும். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் அரசியல் அமைப்பு அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அது அந்த நாட்டு மக்களினுடைய அரசியல் அமைப்பை வலியுறுத்தக்கூடியது, வரையறுக்கக்கூடியது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த நாட்டை வழிநடத்த வேண்டியது ஒரு அரசியல்வாதியுடைய கடமை. அதுக்கு மாறாக அரசியல்வாதிகள் உங்களை ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக உங்களிடம் போலியான வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். என்ன பார்த்தீங்கன்னா, நான் உங்களுடைய வறுமையை விரட்டுவேன், உங்களை ஆரோக்கியமாக உங்களை வச்சு நான் பாதுகாத்துக்குவேன், உங்கள் குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகளை நான் தீர்ப்பேன், உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் உருவாக்குவேன் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி வாக்குகளை பெறுவதற்காக சொல்வார். ஆனால் ஒரு அரசியல்வாதியினுடைய அடிப்படை கடமையை அரசியல் சாசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த நாட்டு மக்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி அவர்களை பாதுகாக்க வேண்டும். நீ ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடலனாலும் சரி, இதை பாதுகாக்க வேண்டும். ஒரு நாட்டு மக்களினுடைய வாழ்க்கை முறை இருக்குல்ல, குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, அந்த இல்லற வாழ்க்கைக்கு உண்டான பாதுகாப்பை வழங்க வேண்டும். குடும்பம், இல்லறம், கணவன், மனைவி, குழந்தை, பெற்றோர்கள், உற்றார் உறவினர், இவங்களை பாதுகாக்கக்கூடிய வாழ்க்கையை அவர்களுக்கு கலாச்சாரம் மற்றும் பண்பாடுகளின் அடிப்படையில் வழங்க வேண்டும். மூன்றாவது, பொருளாதார சுதந்திரம். நீ உழைத்து சம்பாதித்து உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை சேர்த்து நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும். அப்போ உனக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை, தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியது ஒரு அரசுடைய கடமை. அப்போ தான் நீ விரும்பினபடி வாழ்க்கையை இந்த நாட்டில் வாழ முடியும். அப்போ உனக்கு ஒரு பொருளாதார சுதந்திரத்தை வழங்க வேண்டியது அரசியலமைப்பினுடைய கடமை. நான்காவது, நீ சட்டத்திட்டங்களை மதித்து பின்பற்றி வாழ வேண்டும், யாருக்கும் பயப்படக்கூடாது. ஆனால் இன்றைக்கி காவல்துறையை கண்டா பயம், அதிகாரிகளை கண்டா பயம், ஆட்சியாளர்களை கண்டால் உங்களுக்கு பயம். ஆனால் நீங்கள் யாருக்கும் பயப்படக்கூடாது, நீங்கள் சட்டங்களை பின்பற்றி வாழ வேண்டும். நமக்கு மக்களுக்கு பயந்து தான் ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்த வேண்டும். ஆனால் நாம் இன்றைக்கி ஆட்சியாளர்களுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அரசியலமைப்பில் உள்ளது. அடுத்து கல்வி. நாட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வியை வழங்க வேண்டியது அரசியலமைப்பினுடைய அடிப்படை. ஏன்னா நீ இன்னைக்கு படிச்சுட்டு நாளைக்கு இதே ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா உனக்கு கல்வி அறிவு மிக முக்கியம். அந்த கல்வி அறிவை நாட்டு மக்கள் அனைவருக்கும் உடனடியாக இலவசமாக வழங்க வேண்டியது அவருடைய பொறுப்பு, கடமை. அதே போல இந்த நாட்டிற்கு என்று ஒரு இறையாண்மை இருக்கும், ஒரு பக்தி, அது நம்பிக்கை, இறை நம்பிக்கை. அது என்ன, நம்மளுடைய நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது செக்யுலரிசம், அதாவது மத பாகுபாடு இந்த நாட்டில் கிடையாது. இந்த நாட்டில் எந்த மதத்தை சார்ந்தவரும் ஞானமடைய வேண்டும் என்பது தான் மதச்சார்பற்று. அதாவது இந்து மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் இந்து மதத்துடைய கொள்கைகளை வழிபாடு முறையை பின்பற்றி ஞானமடைய வேண்டும். இஸ்லாம் மதத்தை பின்பற்றுவர்களாக இருந்தாலும் அந்த மதத்தினுடைய நம்பிக்கை, கொள்கைகளை, வாழ்க்கை முறையை பின்பற்றி ஞானமடைய வேண்டும். கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் வாழ்க்கை முறை வழிபாடுகளை பின்பற்றி ஞானமடைய வேண்டும். இப்படித்தான் புத்த மதம், சீக்கிய மதம், எல்லா மதம் வலியுறுத்துகிறது. அப்போ இந்திய திருநாட்டில் எந்த மதத்தை நீ பின்பற்றினால் ஞானமடையலாம், இலக்கு என்னவோ ஞானத்தை நோக்கிதான். ஆனால் நாம் இந்த மதத்தை பின்பற்றினால்தான் ஞானமடைய முடியும், இந்த மதத்தை பின்பற்ற ஞானமடைய முடியாது என்று ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள், மத சண்டைகளும், கலவரங்களும் இந்த நாட்டில் இருக்கு. இதை போக்க வேண்டியது அடிப்படையில் இந்த அரசியல்வாதியினுடைய அடிப்படை கடமை. இப்போ பார்த்துங்க, இந்த ஆறும் ஒரு அரசியலமைப்பினுடைய அடிப்படை கடமை. இதை இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதி நம்மளுக்கு நிறைவேற்றவே இல்லை. இதை பற்றி கேள்வி கேட்கவும் நீங்கள் விரும்பவில்லை. ஏன்னா இது உங்களுக்கு தெரியாது. இந்த நாட்டுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு இருக்குது,
இந்த அரசியலமைப்பின் படிதான் இவர்கள் ஆட்சி செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியாது. இது தெரியாதனால தான் அரசியலமைப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு வாக்குறுதியா கொடுத்து நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அரசியல் அமைப்பிலே ஞானம் உள்ளவன் அரசியல்வாதியாகி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து நம்மளை ஏமாற்றுவான். நீயும் அரசியல் அமைப்பை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டால், அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை நீ புரிந்து கொண்டால், எந்த ஒரு அரசியல்வாதியாலும் நம்ம ஏமாற்ற முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்ப அரசியல்வாதியில இருந்து நம்ம நம்மளை ஏமாற்றக்கூடாதுன்னா உங்களுக்கு எங்க விழிப்புணர்வு வேணும் அப்படின்னா, நம்பிக்கை எதன் மேல வைக்கணும்னா எந்த ஆட்சியாளர் மேலே வைக்க கூடாது. இப்பொழுது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய நன்மை தீமைக்கு அவர் தான் பொறுப்பு அப்படின்னு நரேந்திர மோடி என்கிற ஒரு தனி நபர் மீது இந்த குற்றச்சாட்டு போகக்கூடாது. பாரத பிரதமர் அரசியல் சாசனத்தின்படி இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வு உங்களுக்கு வர வேண்டும். எப்பொழுதுமே ஒரு தனி நபரை சார்ந்தது அல்ல அரசியல் என்பது. அவர்கள் ஒரு கட்சி சார்பாகவோ இல்லை ஒரு இயக்கத்தினுடைய சார்பாகவோ அந்த பதவிக்கு வருவார்கள். ஆனால் இங்க என்ன ஆயிடும், தனி மனிதனுடைய விமர்சனத்துக்கு நாம் ஆளாகி, தனி மனிதனுடைய விமர்சனத்தை நாம் செய்து, ஒரு நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் தனி மனிதனை விமர்சனம் செய்வதிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அரசியல் அமைப்பின்படி இவர்கள் ஆட்சி செய்யவில்லை, அரசியல் அமைப்புக்கு எதிராக இவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் என்று தான் உங்களுடைய பார்வை இருக்க வேண்டுமே ஒழிய, ஒரு தனி மனிதனுடைய சுய நன்மை தீமைகளை பற்றின ஆய்வுக்கு நீங்கள் போகவே கூடாது. ஆனால் இவங்க எப்படி இவங்களை கிரியேட் பண்ணுவாங்கன்னா, அவர் சரியில்லை இவர் சரியில்லை, அரசியல் சாசனத்தை விட்டு வெளியில வந்து உங்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க. நீங்கள் இதுல ஏமாறக்கூடாது. அப்போ ஒரு அரசியல்வாதி கிட்ட ஒரு வார்டு மெம்பர்ல இருந்து ஒரு பாரத பிரதமர் வரைக்கும் உங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்கள் அரசியல் சாசனத்தின் மீது விழிப்புணர்வோடு இருந்தால் உங்களை யாராலையும் ஏமாற்ற முடியாது. அடுத்து மூன்றாவது சினிமாக்காரன். இந்த சினிமாக்காரனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்லை, ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி வரும் ஆனா வராது, நம்ம கேட்போம் ஆனால் திரும்பி பதில் வராது. பார்த்தீங்களேன், ஒரு சினிமா எடுத்து ஸ்க்ரீனில் போடுவோம், நம்ம சினிமா தேட்டரில் உட்காந்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆர்வப்பட்டு கை தட்டுவோம், ஆனால் அது ஒரு சினிமாங்கிறதே நம்ம மறந்துடுவோம். அது இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அனைத்து காட்சிகளும் கதாபாத்திரங்களும் கற்பனையை யார் மனதையும் புண்படுத்தணும் அல்லன்னு போடுவோம், ஆனால் அதை விட்டுட்டு மீது எல்லாத்தையும் நம்ம போடுவோம். ஒருத்தன் தம் அடிச்சுட்டு இருப்பான், கீழே போடுவாங்க, புகைப்பிடிப்பது உடல்நலத்திற்கு கேடானது, அதாவது அதை நீக்க மாட்டான், அதை செஞ்சு காட்டி நீக்க தீங்கானதுன்னு உனக்கு அறிவுறுத்துவான், அவ்வளோதான். அவன் ஒரு விஷயம் இருக்குன்னுவா ஆனால் இல்லை, வரணுவா வரமாட்டான். இந்த சினிமாக்காரர்கள் ஊடகம், இந்த ஊடகம் இந்த சினிமாக்காரர்கள் நம்மளை எப்படி ஏமாற்றுவார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா, ஒரு சினிமா எடுத்துட்டிங்கன்னா நாட்டில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் அதை பற்றின ஒரு விஷயங்களை ஒரு கதையாக அமைத்து சினிமாவில் போட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த மக்கள் அதிலிருந்து இந்த மாதிரியான இடங்கள்கள் இன்னல்கள்லாம் அவங்களுக்கு வர்றதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரணும். அதே போல தான் இந்த மீடியா ஊடகங்கள், இந்த செய்தித்தாள், நியூஸ் பேப்பர், டிவி சேனல்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய ஊடகங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் என்ன நடக்குதோ அதை அப்படியே எடுத்து நமக்கு டிவியில் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதில் வர்றது எல்லாத்தையும் நம்ம அப்படியே எந்த விதமான ஆராய்ச்சியும் இல்லாமல் ஒரு டிவியில் காட்டிட்டா, ஒரு நியூஸ் பேப்பரில் வந்துட்டா, ஒரு ஃபேஸ்புக்கில் வந்துட்டா, ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துட்டா உடனே உண்மை அப்படின்னு நம்ம நம்பிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நாம் அதை நம்பகத்தன்மைக்கு நம்ம கொண்டு போனதுனால அந்த ஊடகத்தின் வாயிலாக நம்மை அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் இந்த ஊடகத்திலிருந்தோ சினிமா கலைஞர்களிலிருந்தோ நீங்கள் உங்களை ஏமாற்றாமல் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த ஊடகம், இந்த சினிமான்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கு வந்து ஒரு சட்ட விதிமுறையோடு கூடிய ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நாட்டில் ஒரு சம்பவம் நடக்குது, அது சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சம்பவம் என்று சொன்னால் அதை அந்த சட்டத்தின் முறைப்படித்தான் உங்களுக்கு செய்தியாக வெளியிடப்படுமே தவிர வேற எதுவுமே அங்கே உண்மையான தகவல்கள் வராது. ஒரு அரசு ஒரு செயல்களில் நடைபெற ஒரு தவறு செய்கிறது என்று சொன்னால் அதை ஊடகத்தார்கள் படம் பிடிப்பார்கள், ஆனால் அரசு அதை வெளியிடக்கூடாதுன்னு சொன்னால் வெளியிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அரசுக்கு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அப்போ அந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் அங்கு மறைக்கப்பட்டு தான் வெறும் தவறான செய்திகள் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி அரசு செய்யக்கூடிய தவறுகளை அதே போல நிறைய முக்கியமான நபர்கள், இப்போ ஒரு ஊடகம் ஒரு நாட்டில் ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை வந்து மறைக்கணும்,
அப்படின்னா அந்த சம்பவத்துக்கு உட்பட்டவர் வந்து பணத்தை கொடுத்து ஊடகத்துக்கு இதை வெளியிடாதீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வெளியிடாம மறைச்சிருவாங்க. அப்போ அரசாக இருந்தாலும் சரி, ஒரு குற்றத்துக்கு பின்னணி இருக்கிறவங்க சரி, பணத்தை கொடுத்து ஊடகத்திலே அந்த செய்தியை வெளியிடாமல் தடுக்க முடியும். இது முடியாதுன்னு நீங்க நம்ப கூட முடியும். இப்போ இதை அரசு வந்து செஞ்ச தவறை இவங்க மறைச்சாங்கல்ல ஊடகத்தார், அதனால இந்த ஊடகம் என்ன பண்ணும்னா தவறான போலியான நம்பிக்கைகளை உங்களுக்கு இவர்கள் விரும்புகிற விஷயத்த உங்களுக்கு ஊடகத்தின் மூலமா மக்களுக்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ அரசு ஊடகத்தோடு கை கோர்த்து கொண்டு நாட்டில் இல்லாத விஷயங்களை, நடக்காத ஒரு விஷயங்களை, சும்மா ஒரு ஆவணப்படம், ஒரு விவாதம், இல்லை நீங்க அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. டிவியில் என்ன வருதோ அவ்வளோதான், நீங்க கேட்டுக்க வேண்டியதுதான். இது மக்களுடைய கருத்துன்னு சொல்லுவாங்க, இது அறிஞர்களுடைய கருத்துன்னு சொல்லுவாங்க, இது இந்த நிபுணர்கள் இதை சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க, இந்த அறிவியலாளர் இதை கண்டுபிடிச்சாருன்னுவாங்க, இது அமெரிக்காவில் நிரூபிக்கப்பட்டது, இது ஆஸ்திரேலியாவில் நிரூபிக்கப்பட்டதுன்னுவாங்க. அவன் சொன்னால் நம்ம நம்பிக்கணும், அவ்வளோதான். நீ அவன் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. அப்போ உன்னுடைய நம்பிக்கையை அவன் பயன்படுத்திட்டு என்ன பண்ணுவான், எந்த விஷயத்த வேணாலும் உனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த விஷயத்தை சொல்ல சொல்வதற்கு பின்னாடி அவனுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தன் அவன் அதை சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் தான் விரும்பிய கருத்துக்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரசு எதை செய்கிறதோ அதை கொண்டு உங்ககிட்ட சொல்வதும் கிடையாது. ஏன்னா அதை படம் போட்டு காட்டுன்னு சொல்லி அரசை மிரட்டி அரசுகிட்ட இருந்தே பணத்தை வாங்கிக்குவாங்க. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க இதுலேருந்து உங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி? ஆராய்ச்சி, ஆராய்ச்சி. ஒரு ஊடகத்திலிருந்து வரக்கூடிய எந்த தகவலையும் ஒரு பொழுதுபோக்காக மட்டும்தான் நீங்க பார்க்க வேண்டும். அதிலிருந்து வரக்கூடிய விஷயங்களை இது உண்மையா பொய்யா, இப்படி இது நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பதை ஆய்வு செய்து நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயத்தையும் உண்மை என்பதை நீங்கள் முதலில் நம்பக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது இது இப்போ ஒரு செய்தி வருதுன்னா ஒரு இதுவரை இது உண்மையா இருக்கலாம், இது பொய்யா இருக்கலாம், அப்படி போகாதீங்க. உன் வாழ்க்கையில நீ அனுபவிச்சியா, நீ எதிர்கொண்டால் அந்த வாழ்க்கை அனுபவத்தை உண்மை என்று நம்பு. உன்னை சந்திக்காத, உன்னை ஒரு பிரச்சனை எதிர்கொள்ளாதவரை எதை பற்றியும் நீ நம்பக்கூடாது. மற்றபடி ஊடகங்களில், சமூக வலைதளங்களில், செய்தித்தாள்களில், தொலைக்காட்சிகளில் பரப்பக்கூடிய விஷயங்களில் உண்மை இருக்கிறது என்று சான்றும் இல்லை, அதை வதந்திகள் என்று நாம் அப்படியே விட்டுவிட முடியாது. எனவே அதை ஒரு பொழுதுபோக்கிற்காக வேணுமென்றால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நீதிமன்றத்தில் கூட ஒரு நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய செய்தியை வச்சு நீங்கள் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணீங்கன்னா நியூஸ் பேப்பரில் தொலைக்காட்சியில் வந்த தகவல்களை எல்லாம் ஆதாரமாக சமர்ப்பிக்க முடியாது, எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நீதிமன்றத்துக்கு தெரியும் ஒரு செய்தித்தாளில் ஒரு தொலைக்காட்சியில் காட்டக்கூடிய விஷயங்கள் உண்மைத்தன்மையாக இருக்கும் என்று அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா யார் வேணாலும் செய்யலாம். எங்கேயோ ஒரு நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் வீடியோ ஓடும், ஆடியோ மட்டும் இவங்க வேற ஒரு ஆடியோ வேற ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு கீழே ஸ்க்ரோலிங்கில் அந்த தகவல்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் காட்சியை பார்த்து இந்த வார்த்தையை அதோடு பொருத்தி நீங்கள் தவறான விஷயங்களை புரிந்து கொள்ள நேரிடும். இதை வெட்டி ஒட்டக்கூடிய, அப்படியே நடித்து காட்டக்கூடிய, பேக்ராப்பை மாற்றி மாற்றி உங்களுக்கு சினிமாக்களில் எப்படி நடித்து காட்டுறாங்களோ, ஒரு மூணு தலைமுறையுடைய கதையை ஒரு மூணு மணி நேரத்தில் சொல்கிற மாதிரி அவர்கள் உங்களுக்கு எதை வேணுமானாலும் கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். எனவே ஊடகங்களில் வரக்கூடிய தகவல்களை கேட்டுக்கொள்ளுங்கள், பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் அது உங்களை எதிர்கொள்ளும் பொழுதுதான் அது உண்மை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை. எனவே ஊடகம், சினிமா என்பது நம்முடைய வாழ்க்கையின் பொழுதுபோக்கு என்பதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அதில் வரக்கூடிய எந்த தகவல்களையும் நீங்கள் நம்பக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஸோ செய்தி ஊடகங்கள் வரக்கூடிய தகவல்களை ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் அப்படி படிச்சுங்க, அவ்வளோதான். அந்த போன்ற சம்பவம் உங்கள் வாழ்க்கைக்கு வரும்பொழுது அதிலிருந்து நீங்கள் சுதாரிப்பாக இருங்கள். ஆனால் நீங்கள் கண்டதை, நீங்கள் பார்த்ததை இது இப்படித்தான் அப்படின்னு பல பேருக்கு சொல்கிறீங்கல்ல, இது இப்படித்தான், அதாவது உங்கள் அனுபவத்துக்கு வராத ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு போய் சொல்கிறீங்கல்ல, அதுதான் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தவறு. அப்போ ஊடகத்தில் வரக்கூடிய தகவல்களை நீங்கள் நம்பி இன்னொருவருக்கு பகிர்றீங்கள, அதுதான் மிகப்பெரிய ஏமாற்றம், அறியாமை. அந்த அறியாமையை விலக்கி கொண்டால் ஊடகத்திலிருந்து, சினிமாக்காரர்களுடைய வாய்ஜாலத்திலிருந்து, பேச்சிலிருந்து நீங்கள் ஏமாறுவதை கற்றுக்கொள்ளலாம். சினிமாக்காரர் வருவான், அவர் ஸ்டேஜில் பெரிய தத்துவங்களெல்லாம் பேசுவான். அவர் வெறும் சினிமா நடிக்கிறதுக்காக நடிக்கிறாங்கிறத நீங்கள் முதல்கலாம். ஒரு நடிகன், ஒரு நடிகன் ஒரு தொலைக்காட்சியில் பேசுவது நடிப்பு. அவன் வார்த்தையில் உண்மை, அவனுடைய பேச்சுக்கும் அவனுடைய உண்மையான வாழ்க்கை முறைக்கும் வித்தியாசம் இருக்கும்.
இதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஊடகத்தின் வந்துட்டாலே அது வெறும் நடிப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எவ்வளவு பெரிய யோகியனா இருந்தாலும் சினிமாவில் யோகியனுக்கு இருட்டில் என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி நடிப்பு என்பது ஒரு தொழிலாக வந்துடுச்சு. அப்படி தொழில்னா என்னைக்கே அந்த நடிப்புங்கிற தொழிலே விட்டுட்டு அவன் ஊடகத்துக்கு வருகிறானோ அப்பொழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை ஆராய்ச்சி செய்து நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் சினிமா துறையிலே இருந்து கொண்டு அவன் ஊருக்கு உபதேசம் செய்வதை சாத்தான் வேதம் ஓதுவதற்கு சமம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் மூன்று விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு அரசியல்வாதி கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிற விஷயத்தை வச்சு வேதாந்த சித்தாந்தம் உங்களை ஏமாத்துவான். ஒரு அரசியல்வாதி வாக்குறுதிகளை கொடுத்து சென்டிமெண்ட் இடியட் ஆக்கி அன்புக்கு உங்களை அடிமையாக்கி எல்லாம் என் மக்களுக்காக செய்கிறேன் என் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக செய்கிற மாதிரி இன்னும் அவர் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பெரிய சீனெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கான்ஸ்டியூஷன் படி தான் ஆட்சி அமைக்க முடியும். அதே போல் நீங்கள் கான்ஸ்டியூஷன் படி அவன் ஆட்சி அமைக்கணும்னா அவனை தூக்கி எறிஞ்சு வேற ஒருவரை அந்த தலைமைக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் தயங்கக்கூடாது. ஏன்னால் இது மக்கள் ஆட்சி. அப்போ நீங்கள் அரசியல்வாதிகிட்ட இருந்து ஏமாற மாட்டீங்க. அடுத்து ஊடகத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கங்க, ஆனால் எதையும் நம்பாதீங்க. ஏன்னா மட்டளை முட்டாளாக்கி விட்டோம் என்று அவன் நம்பிக்கொண்டு எதை வேணாலும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சினிமாக்காரனாக இருக்கட்டும் ஒரு ஊடகத்துறையில் இருப்பவர்களாக இருக்கட்டும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பாதீர்கள். அது எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறதோ அப்பொழுது அதை பற்றி சிந்திப்பதற்கு முயற்சி செய். அப்போ இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் யாரிடமிருந்தும் நீங்கள் ஏமாற மாட்டீர்கள் என்பது நிதர்சனம். என நான் என்னுடைய வாழ்க்கையில் நேரடியாக நான் பல மனிதர்களை பல துறை சார்ந்த மனிதர்களை இன்னைக்கு முளைத்த சாமியார்களிலிருந்து பெரிய பெரிய சாமியார்கள் நீங்கள் யாரெல்லாம் சாமியார்கள் என்று நினைத்துக்கூடிய எல்லா சாமியார்களுடைய அடிநாதமும் அடியனுக்கு தெரியும். அவர்கள் எப்படியெல்லாம் மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள், ஏன் அவர்களை ஞானமடைய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் 30 வினாடியில் ஞானமடைய முடியும், 30 வினாடியில் ஞானமடைய முடியும். நான் பலமுறை இதை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அவர்கள் என்னை எதிர்பார்ப்பது இந்த வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் தான் என்னிடம் எதிர்பார்க்கிறார். வழிய நாதாந்தம் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்கள் ஒரு குருவினுடைய துணையே இல்லாமல் நேரடியாக இறைவனை அடைய முடியும் என்று சொல்வதிலே அவர்களுக்கு கவனமே இல்லை. அதனால்தான் இன்றும் நீங்கள் என்னிடம் வந்து கூட ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள், நானும் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்றே நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அதே போல்தான் அரசியல்வாதிகள், எல்லா அரசியல்வாதிகளும் அவர்கள் வெளியில எவ்வளவு நயமாக பேசினாலும் உள்ளே வஞ்சகம் இருக்கும், நம்மை ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம். அப்ப அரசியல்வாதிகள் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறார்களா, நாம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊடகம் அவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா, ஏனால் ஊடகத்தில் வரக்கூடிய எந்த தகவலும் உண்மை இல்லை. இன்னைக்கு ஒரு தகவல் போடுவான், நாளைக்கு உடனே அதை மறைச்சிட்டு வேற போடுவான். அவன் போடக்கூடிய தகவல் உண்மை இல்லைன்னு நீங்க போய் எங்கேயும் நிற்க முடியாது. ஆகினால் அதை நம்பி நீங்கள் வீணாவது உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே துவைத்துக் கொள்வது. எனவே இதை ஒவ்வொருவரையும் நான் நேரடியாக சந்தித்து என்னுடைய அனுபவங்களின் மூலமாக நான் பக்குவப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இது எதுவுமே இறைவனை அடைவதற்கும் தன்னை உணர்வதற்கும் தேவையில்லை. இந்த மூன்று விதமான ஏமாற்றுக்காரர்களிடமிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்வது தான் நீங்கள் ஏமாறாமல் இருப்பதற்கு ஒரே வழி. அதே போல் மற்றவர்களை எப்படி ஏமாற்ற வேண்டும், ஏமாறாமல் இருப்பவர்கள் யாரையும் ஏமாற்ற விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் இந்த மூன்று விதமான விஷயங்களிலிருந்து நீங்கள் பக்குவப்பட்டு விட்டால் யாரையும் ஏமாற்ற வேண்டிய விஷயம் இல்லை. ஏனென்றால் இந்த மூன்று விஷயங்களில் தெளிவானவர்களிடம் வருபவர்கள் எல்லாம் ஏமாந்து செல்வார்கள். ஏனென்றால் எப்பொழுது ஒருவரை ஏமாற்ற முடியவில்லையோ அவர்களுக்கு கிடைப்பதற்கு பேர் தான் ஏமாற்று. அப்ப ஏமாற்றுபவன் யார், அரசியல்வாதி ஆன்மீகவாதி சினிமாக்காரன் ஊடகத்துறையில் இருப்பவர்கள். இவர்கள் யாரை ஏமாற்ற நினைக்கிறார்கள், மக்களை. அப்ப மக்கள் எல்லாம் இந்த மூன்று நபர்களிடமிருந்து ஏமாறுவதை தடுத்து நிறுத்திவிட்டால், தன்னுடைய அறியாமையையும் இயலாமையையும் நீங்கள் போக்கிவிட்டால் இந்த மூன்று பேராலும் உங்களை ஏமாற்ற முடியாது. அப்போ ஏமாற்றுபவர்களுக்கு என்ன கிடைக்கும், ஏமாற்றம் தான் கிடைக்கும். அப்போ ஏமாறுவதிலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொண்டால் நாம் அவர்களுக்கு கொடுப்பதற்கு பேர் தான் ஏமாற்றம். என்னை ஏமாற்ற நினைத்தவனை நான் ஏமாற்ற ஒன்றும் செய்யவில்லை, மாறாக நான் ஏமாறாமல் என்னை தற்காத்துக் கொண்டேன். அதுவே என்னை ஏமாற்ற நினைத்தவன் ஏமாந்ததற்கு அடிப்படை காரணம். இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்காகவே
இதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தான் ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த முட்டாள்களுடைய தினம் கொண்டாடப்படுகிறது. எனவே ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம். இன்று நீங்கள் அனைவரும் யாரிடமும் ஏமாறாமல் இருங்கள். ஏமாறாமல் இருப்பதற்கு உங்களை நீங்கள் அறியாமையும் இயலாமையும் விலக்கி கொள்ளுங்கள். இதுவே என்னுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் விரும்பிய நற்செய்தி. அனைவருக்கும் அனுபூதி சமாஜம் சார்பில் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள்.